ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாருமே எதிர்பார்க்காத வகையில் விவோ ஜி ஒன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஃபோனை அக்ரெசிவான ப்ரைஸ் ரேஞ்சுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ விவோ ஒரு நல்ல ஃபோன் லான்ச் பண்ணால் உடனே அவங்களோட ஆப்போசிட் பிராண்ட் என்னன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஓப்போ. அவங்க தரப்புலேருந்து ஒரு சூப்பரான ஃபோன் வரப்போகுது. அது என்னென்னா, ஓப்போவோட கே சீரீஸில் ஓப்போ K3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இதுக்கான அஃபீஷியல் லீக் அவங்களே வந்து அமேசானில் விட்டாங்க. July 19th லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஓப்போ K1 இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக தான் சேல்ஸ் ஆச்சு. அதை பற்றி இன்னும் பார்க்கலாம், நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அதை ப்ரைஸ் ட்ராப் பண்ணாங்க. இப்போ அந்த ஃபோன் 10,000 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஃபோனுமே கம்மியான ப்ரைஸ் தான் எடுத்து வருவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த ஃபோன் முழுக்க முழுக்க ஒரு ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவாக இருக்க போகுது, அமேசான் ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவாக. அதனால் இவங்களும் ப்ரைஸை கம்மி பண்ணி இவ்வளோ மாதிரி தான் விற்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இது ஆல்ரெடி இந்த ஃபோன் சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த ஃபோனை பற்றின முக்கால்வாசி என்ன 90% ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு தெரிய வந்துருச்சு. அதனால் இந்த ஃபோனை பற்றின ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம என்ன ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கடைசியாக பார்க்கலாம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்ம எதிர்பார்க்காத ஒரு டிஸ்பிளே, ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுக்குறாங்க. முழுக்க முழுக்க இருக்க மாதிரி, அதுவும் H2 டிஸ்பிளே இருக்கிற மாதிரி. அதனால இவங்க கிட்டத்தட்ட 91.1% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இந்த ஃபோனுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இதெல்லாம் எப்படி கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனில் பாப்அப் செல்ஃபி கேமரா ஓப்போ F11 Pro பார்த்து பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு டிஸ்பிளே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. முழுக்க முழுக்க டிஸ்பிளே இருக்க மாதிரி இங்கே ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு 6.53 inch டிஸ்பிளே இங்கே கொடுத்துருக்கிறது. இங்கே சூப்பர் அமோலெட் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் சூப்பர் அமோலெட் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஃபோனில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. ஆல்ரெடி ஓப்போ K1 இன்டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர் கொடுத்துருந்தாங்க. அதுவும் ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு. அது அந்த ஃபோனுக்கு மெயின் செல்லிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. நிச்சயமாக இந்த ஃபோனுக்கும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மெயின் செல்லிங் பாயிண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். இவ்வளோதான் டிஸ்பிளே, ரொம்ப ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்படியே டிசைன் பார்த்தீங்கனாலும் பேக்கில் ஒரு சூப்பரான கிரேடியன் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. கேமரா செட்டப்புமே வித்தியாசமாக இருக்குது மற்ற ஃபோன் கூட கம்பேர் பண்ணுறப்ப இவங்க ஃபோன்ஸ் கூட. இது கிட்டத்தட்ட நம்ம ரியல்மியில் பார்த்தா பார்த்தீங்களா, ஒரு எஸ் ஷேப் கிரேடியன் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி, அது மாதிரி தான் இந்த ஃபோனை கொடுத்துருக்காங்க. டிசைனும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பாலிகார்பனேட் பேக் தான் கொடுப்பாங்க, மேலே கிளாசிக் ஃபினிஷ் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படியே இந்த ஃபோனில் கேமரான்னு வந்தீங்கன்னா, பேக்கில் டுவெல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே ட்ரிபிள் கேமராவுக்கு மாறிட்டு இருக்காங்க. இன்னமும் ஓப்போ டுவெல் கேமராவோட கொடுக்கறது ஒரு சின்ன ட்ராபேக்காக தான் நான் கருதுறேன். இதில் ஃபஸ்ட் கேமரா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 16 MP F1.7 அப்பாச்சர் லென்ஸோட கொடுக்குறாங்க. கூட வந்து ஒரு 2 MP டெப்த் சென்சார் கொடுக்குறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு அநேகமாக விவோ G1 Pro லான்ச் பண்ண சோனி IMX499 சென்சாராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி ஒருவேளை அந்த சென்சாராக இருந்தால் இந்த கேமரா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபிக்கு ஒரு 16 MP கேமரா தான் கொடுக்குறாங்க. இங்கேயும் இங்கே F2.0 aperture கொடுக்குறாங்க. இங்கே செல்ஃபி கேமராவில் நம்ம 1080 வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக் கேமராவிலையும் நம்ம 1080 பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2K பண்ணிக்கலாம், 4K பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஒரு சின்ன ட்ராபேக் தான். இருந்தாலும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே ஓரளவுக்கு நல்ல கேமரா கொடுத்துருக்கிறது, இங்கே பாராட்ட வேண்டிய விஷயம் தான் ஓப்போவுக்கு. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா, கலர் ஒயர் 6 ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 9 அப்டேட் கொடுக்குறாங்க. கலர் ஒயர் 6 ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, நிறைய ஃபோனில் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஹார்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் ஃபஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஓப்போ அக்ரெசிவான ப்ராசராக எடுத்து வராங்க. Snapdragon 710 ப்ராசர் எடுத்து வந்திருக்காங்க. இந்த ப்ராசரை பற்றி நம்ம நிறையா ஃபோனில் பார்த்துட்டு வரோம். ரியல்மி 3 Pro கூட இந்த ப்ராசஸர் தான் இருந்துச்சு. இதோட கிளாஸ் பி எவ்வளோனு பார்த்தீங்கன்னா 2.2 GHz. இதில் CPU பார்த்தீங்கன்னா க்ரையோ 360 CPU யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமிங்க்கு அட்ரினோ 616 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமிங்லாம் வேறு லெவலில் இருக்கும் நம்ம ரியல்மி 3 Pro பார்த்துட்டு இந்த ப்ராசஸரை பற்றி. இது ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர் தான். ஆனால் விவோ G1 Pro இதை விட ஒரு நல்ல ப்ராசஸர் Snapdragon 712 கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் சின்ன ட்ராபேக் தான். இவங்க ஒருவேளை இந்தியாவுக்கு லான்ச் பண்ணுறப்ப Snapdragon 712 இல்லைன்னா நம்ம ரியல்மி X, ரெட்மி K20 இதுக்கெல்லாம் வரப்போது பார்த்தீங்களா, அது மாதிரி Snapdragon 730 எடுத்து வந்தாங்கன்னா இந்த ஃபோன் நிச்சயமாக காம்படிஷன் கொடுக்கும். ஆனால் அப்படி எடுத்து வரக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா ரியல்மி X லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் அவங்க ப்ராசஸர் மாற்றி தான் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அது இவங்க சப்ராண்ட் தான், அது கூட போட்டி போகிற மாதிரி இவங்க லான்ச் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இதை பேக்கப் பண்ணுற வகையில் இந்த ஃபோனுக்கு ஒரு 3765 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. VOOC 3.0 சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதாவது 20 W அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் 55% சார்ஜ் ஏறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த ஃபோனுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இங்கே டைப் சி கொடுத்துருக்காங்க. மைக்ரோ ஏஎஸ்பிலேருந்து ஓப்போ ஒரு வழியாக மாறிட்டாங்க. அதுவும் இந்த ஃபோனுக்கு ரொம்ப நல்ல விஷயமாகும். ஃபைனலாக நான் எதிர்பார்க்குற ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் 4 GB ரேம் எடுத்து வர மாட்டாங்க தான் எனக்கு தோணுது. பேஸ் வேண்டிய 6 GB எடுத்து வராங்கன்னு தோணுது. அப்படி 6 GB ரேம், 64 GB மெமரி இல்லைனா 128 GB மெமரி எடுத்து வந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு 17,000 எடுத்து வருவாங்க, இல்லைனா 16,000 எடுத்து வருவாங்க. ஏன்னா இந்த ஃபோன் முழுக்க முழுக்க ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவாக இருக்க போகுது. நிச்சயமாக ஒரு 16,000 இல்லைனா 17,000 எடுத்து வருவாங்க. அப்படி எடுத்து வந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த ஃபோன் காம்படிஷன் கொடுக்கும். ஏன்னா ஓரளவுக்கு நல்ல அக்ரெசிவான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு நல்ல பேட்டரி, அதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க.
கேமராவும் ஓரளவுக்கு நார்மலான கேமரா கொடுத்துருக்காங்க. அதனால் நிச்சயமாக இந்த ஃபோன் டைரெக்டாகவே ரியல்மி ரெட்மி இப்போ லான்ச் பண்ணி விவோ ஜிஒன் ப்ரோ கூட காம்படிஷனுக்கு வரும். நம்ம பாப்போம் வெயிட் பண்ணி 19 இந்த ஃபோன் எந்த ப்ரைஸ்க்கு லான்ச் எடுத்து வர போகிறான்னு பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் கம்மியான ப்ரைஸ் எடுத்து வருவாங்க ஆன்லைன் எக்ஸ்க்ளூசிவ் லான்ச் பண்ணங்காட்டி. நீங்கள் என்ன இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா? நான் இன்னொரு விஷயம் சொல்லாமல் பார்த்தீங்களா, இந்த ஃபோனுக்கு இன்னொரு மெயின் செல்லிங் பாயிண்ட் என்னவாக இருக்குன்னா இன்ஸ்பெக்டிங் கேமரா இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா இவங்க வந்து ரியல்மி எக்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. ஏன்னா ரியல்மி எக்ஸில் இதை விட கேமரா மட்டும் ஒரு நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க. சோனி ஐஎம்எஸ் 586 48 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரியல்மி எக்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் சேம் இதில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு ஆகுது. ரெண்டுமே அது வந்து ரியல்மி எக்ஸ் 15 லான்ச் பண்ண போகிறாங்க ஜூலை. இந்த ஃபோன் ஜூலை 19 லான்ச் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெண்டுமே ஒரே பிராண்ட் தான், சப் பிராண்ட் பிரிச்சு வச்சு லான்ச் பண்ணுறாங்க. எந்த மாதிரி ப்ரைஸ் எடுத்து வர போகிறாங்க, எவ்வளோ அக்ரெசிவாக லான்ச் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இதில் என்ன சில ஸ்பெசிஃபிகேஷன் மாறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டிஃபரன்ஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார்